தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு. உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com. ஆவடியில் கொரோனா பரிசோதனை மையம் மற்றும் தனிமைப்படுத்துதல் முகாம் இல்லாததால் மக்கள் அவதிப்படுவதாக திமுக கூட்டணி கட்சியினர் புகார் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் ஆவடி நாசர் தலைமையில் கூட்டணி கட்சியினர் ஆவடி மாநகராட்சி ஆணையரிடம் புகார் தெரிவித்தனர். அதில் ஆவடியில் கொரோனாவால் 400க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 15க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் கொரோனா நோயாளிகளுக்கு போதுமான மருத்துவர்களும் மருத்துவ வசதிகளும் இல்லாமல் தவித்து வருவதாக புகாரில் தெரிவித்துள்ளனர். மேலும் கொரோனாவால் பாதிப்படைந்தவர்களை தனிமைப்படுத்துவதில் 50 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் அழைத்துச் சென்று அலைக்கழிப்பதாக கூறிய நாசர், 48 வார்டுகளில் 500,000 மக்கள் வசித்து வருகின்ற ஆவடி மாநகராட்சி பகுதியில் கொரோனா பரிசோதனை மையம் இல்லாததால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருவதாக கூறினார். கொரோனா பரிசோதனை மையம் மற்றும் தனிமைப்படுத்துதல் முகாம் உடனே அமைத்து தர கோரி கூட்டணி கட்சியினர் மாநகராட்சி ஆணையர் ரவிச்சந்திரனிடம் மனு அளித்தனர். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.